நடிகை மாதவி அவர்கள் 1962 ஆகஸ்ட் 12 ஆந்திராவில் பிறந்தார். ஆரம்பத்தில் தெலுங்கு மொழியில் தசரி நாராயண ராவின் இயக்கத்தில் துருப்பு படமரா என்னும் படத்தில் நடித்தார். இந்த படம் வெற்றி பெற்றது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான சிரஞ்சீவியுடன் பல படங்களில் இணைந்து நடித்துள்ளார். 1982 முதன் முதலில் சிரஞ்சீவியுடன் இணைந்து நடித்த படம் இன்ட்லோ ராமையா வீடிலோ கிருஷ்ணய்யா என்பதாகும். பின்னர் மீண்டும் சிரஞ்சீவியுடன் கைதி என்னும் படத்தில் இணைந்து நடித்தார். இந்த படம் இவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது. தெலுங்கில் இவரது இறுதி படம் பிக்பாஸ் என்பதாகும். கே பாலச்சந்தர் இயக்கிய மொரோ சரித்ரா என்னும் படத்தில் துணை கதாநாபாத்திரத்தில் வேடமேற்று நடித்தார். இந்த திரைப்படம் இந்தியில் ஏக் டூஜே கே லியே என்னும் பெயரில் 1981 வெளியானது. இந்த படம் 1981 பெரும் வருவாயை வசூலித்த படமாக திகழ்ந்தது. மாதவி அவர்கள் இரு படங்களிலும் கமலஹாசனுடன் இணைந்து நடித்திருப்பார். இந்த படத்தில் இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருதும் பரிந்துரைக்கு செய்யப்பட்டார். கே பாலச்சந்தர் முதன் முதலில் தமிழ் திரையுலகிற்கு தில்லுமுள்ளு என்னும் படத்தின் மூலம் இவரை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். இதில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தார். மேலும் மாதவி அவர்கள் கமலஹாசனுடன் ராஜபார்வை, டிக் டிக் டிக், காக்கி சட்டை, சட்டம், எல்லாம் இன்பமயம் மற்றும் மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளார். மேலும் இவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கர்ஜனை, தில்லுமுள்ளு, தம்பிக்கு எந்த ஊரு, உன் கண்ணில் நீர் வடிந்தால் மற்றும் விடுதலை ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். மலையாள மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். பிரதானமாக மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி மற்றும் மோகன்லால் இவருடன் இணைந்து நடித்துள்ளார். ஒரு வடக்கன் வீர கதா என்னும் படத்தில் மிகவும் தத்துவமாக நடித்ததன் மூலம் தேசிய விருதையும் பெற்றார். ஆகாச தூது என்னும் படத்தில் நடித்ததுக்காக கேரள அரசின் மாநில விருதை சிறந்த 2 நடிகையாக பெற்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்தமைக்கியால் 1993 சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்வேர் விருதுகளையும் பெற்றார். இந்த படத்தில் இவர் புற்றுநோயுள்ள ஒரு தாயாக நடித்தது குறிப்பிடத்தக்கது. இவர் கேரள அரசிடமிருந்து 3 மாநில விருதுகளை பெற்றுள்ளார். அவற்றுள் 1 சிறந்த நடிகைக்காகவும் மேலும் 2 சிறந்த 2 நடிகைக்காகவும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மலையாளம் மட்டுமின்றி கன்னட மொழியிலும் நடித்துள்ளார். பல கன்னட மொழி படங்களிலும் இவர் பேசப்பட்டார். பிரதானமாக கன்னட திரையுலகின் பிரபலமான நடிகர்களான ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், அனத் நக் மற்றும் அம்பரீஷ் ஆகியோருடன் இணைந்து நடித்துள்ளார். இவர் ராஜ்குமாருடன் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றதுடன் பாராட்டுகளையும் புகழையும் இவருக்கு தேடித்தந்தது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, தமிழ், ஒரியா போன்ற பல மொழி திரைப்படங்களை நடித்துள்ளார். தன்னுடைய 17 நடிப்பு அனுபவத்தில் சுமார் 300 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்துள்ளார். 1976 தொடங்கி 1996 வரை முன்னணி நடிகையாகவும் திகழ்ந்தார். 1982 கேரள மாநில திரைப்பட விருது, 1993 ஃபிலிம்மேன் விருது என பல விருதுகள் அவர் பெற்றுள்ளார். அவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களை காணலாம். 1976 தூர்ப்பு படமா, 1977 சிநேகம் அமர தீபம், 1978 மாரோ சரித்ரா, பிராணம் ஹரிது, கலந்தகுழு போன்ற திரைப்படங்களும், 1979 இத்தாறு அசத்தியுலே, தாயாரம்மா பங்காரையா, குக்க சடுகு செப்பு டெப்பா, கொத்தலா ராயுடு, மண்டே குண்டேலு, ரா ரா கிருஷ்ணய்யா, எடி பாடம் எடி புண்ணியம், ஓக சல்லானி ராத்திரி, அந்துலேனி விந்தகதை, கலியுக மகாபாரதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1980 முது முல்லை பந்தம், திரிலோக சுந்தரி போன்ற திரைப்படங்களும், 81 வாடலப்பை, செட்டானிக்கு கல்லுலேவு, ஊருக்கு இச்சின மாதா, அம்மாவாசை சந்திரடு, தோழி கோடி கூசிந்தி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1982 இன்றிலோ ராமியா வீதிலோ கிருஷ்ணய்யா, பலிதானம், பிரயாணம்லோ பதனிசலு, எதி தர்மம் எதி நியாயம் போன்ற திரைப்படங்களிலும், 1983 ரோஷகாடு, சிம்மபுரி சிம்மம், கைதி, பிஞ்சு பந்துலு போன்ற திரைப்படங்களிலும்,
1984 பழைய ராமலு, சஞ்சலனம் போன்ற திரைப்படங்களிலும், 1985 சட்டத்துவ போராட்டம், ஜெய் பெத்தலா, மகாசக்தி போன்ற திரைப்படமும், 1986 இடே நா சமாதானம், வீர பிரதாப் போன்ற திரைப்படங்களும், 1987 டோங்கா முகுடு, மரண சாசனம், பராசக்தி போன்ற திரைப்படங்களும், 1990 ஸ்ரீ மூவல சிம்ம நாடம், மாத்ரு தேவபவா போன்ற திரைப்படமும், 1995 பெரிய முதலாளி என்ற திரைப்படத்திலும் நடித்தார். நடிகை மாதவி அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம். 1980 புதிய தோரணங்கள், அதே 1980 வீரப்பெண், 1981 எங்க ஊரு கண்ணகி, அமரகாவியம், தில்லுமுள்ளு, கர்ஜனை, சத்தியம் சுந்தரம், ராஜபார்வை, டிக் டிக் டிக், எல்லாம் இன்பமயம், பனிமலர் போன்ற திரைப்படங்களிலும், 1982 நீதி தேவன் மயக்கம், கவிதை மலர் போன்ற திரைப்படங்களிலும், 1983 சத்தம், சத்தத்துக்கு ஒரு சவால், சண்டி சாமுண்டி போன்ற திரைப்படங்களிலும், 1984 தம்பிக்கு எந்த ஊரு, நிரபராதி போன்ற திரைப்படங்களிலும், 1985 காக்கிச்சட்டை, ஜான்சிராணி, மங்கம்மா சபதம், ஆண்டவன் சேர்த்து, உன் கண்ணில் நீர்வழிந்தால் போன்ற திரைப்படங்களிலும், 1986 விடுதலை, வேட்டை புலி போன்ற திரைப்படங்களிலும், 1987 ஊர்க்குருவி போன்ற திரைப்படங்களிலும், 1990 அதிசய பிரிவு என்ற திரைப்படத்திலும் நடித்தார். அவர் நடித்த கன்னட திரைப்படங்களிலும் காணலாம். 1981 கர்ஜனே, கருடரேகே, அனுபமா, 1982 ஹாலு ஜெனு, கந்துகாலி ராமா, 1983 ஒண்டே குறி, சிந்தாந்தா மக, 1984 சாணக்கியா, ருத்னநாகா, சிவகன்யே, கைதி போன்ற திரைப்படங்களிலும், 1985 கெடா மாக, 1986 பாக்கியதா லட்சுமி பாரம்மா, அனுராகா அரளிது, மலாயா மருதா போன்ற திரைப்படங்களிலும், 1987 ஸ்ருதி ஷெரிகடா என்ற திரைப்படமும், 1988 ராமண்ணா ஷாமண்ணா திரைப்படமும், 1992 ஜீவன சைத்ரா என்ற திரைப்படமும், 1993 ஆகாஷ்மிகா என்ற திரைப்படமும், 1994 ஓட ஹூட்டிட வாறு என்ற திரைப்படமும், 1997 ஸ்ரீமதி என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார். நடிகை மாதவி அவர்கள் கணவரின் பெயர் ரால்ப் சர்மா என்பவராவார். இவருக்கு 3 பெண் பிள்ளைகள் உண்டு. இவர் பரதநாட்டியத்தை உமா மகேஸ்வரி அவரிடமும், நாட்டுப்புற கலைகளை பட்டு ஆகியோரிடம் கற்றார். மேலும் 1000+ மேற்பட்ட நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள ஸ்டான்லி பெண்கள் உயர் பாடசாலையில் கல்வியை பயின்றவர். தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமாவிலும் தனக்கென தனி முத்திரை பதித்த நடிகையாவார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.